மே மாதம் 19ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நீதியானவும் நெறிமுறைகளை நான் கடைபிடிப்பதாக ஆணையிட்டு உறுதிமொழி தந்துள்ளேன். ஆகவே ஆண்டவரே, மிக மிக துன்புறுத்தப்படுகின்றேன். உம் வாக்குறுதியின்படி என்னை உயிரோடு வைத்தருளும். நான் மனமுவந்து வாயார உமை புகழ்வதை ஆண்டவரே தயை கூர்ந்து ஏற்றுக்கொள்ளும். உம் நீதி நெறிகளை எனக்கு கற்பியும். திருப்பாடல் 119, 105, 106, 107 வசனங்கள். அமைங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் காலடிக்கு வாக்கும் ஒளியுமாயிருக்கிற வார்த்தையானவரே, வார்த்தை தோ வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்ற அந்த வசனத்தின்படி வார்த்தையான நீர் எங்களுள் இரண்டர கலந்திருக்கிறீர். எங்களுள் சதையாய் மாறியிருக்கிறீர். எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். நீரே கடவுளுமாயிருக்கிறீர். ஆமையா வார்த்தையான தெய்வமே, இதோ மை தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லி உமக்கே உரிய ஆராதனைகளை ஒரே குடும்பமாய், ஒரே சமூகமாய், ஒரே தேசமாய், ஒரே திருச்சபையாய் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். உமை அன்பு செய்யாத மக்களுக்காக துன்புற்ற நிலையில, வேதனையுற்ற நிலையில, இந்த கொள்ளை நோயினால் ஒவ்வொரு நாளும் ஆண்டும் அடிந்து கொண்டும் தன்னுடைய உறவுகளை இழந்து, எங்கே கடவுள், கடவுள் இருந்தால் எங்களுக்கு ஏன் இந்த துன்பம் என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டு குழப்பங்களோடு கண்ணீரின் மத்தியில வாழ்ந்து கொண்டு உமை நினைக்க முடியாமல் இருக்கிற, உமை நன்றி சொல்ல முடியாமல் இருக்கிற, உமை துதிக்க முடியாமல் இருக்கிற, குழப்பங்களோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமை ஆராதிக்கிறோம், உமை துதிக்கிறோம். உமை அன்பு செய்யாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், உமக்கு நன்றி சொல்ல நேரமில்லாத, உமை நினைத்து பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உமை ஆராதிக்கிறோம், நாங்கள் உமை துதிக்கிறோம், நாங்கள் உமை மகிமைப்படுத்துகிறோம். வாயார மனமுவந்து உமை புகழ்கிறோம். உமக்கு நன்றி சொல்லி உமக்கு ஆராதனைகளையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. எல்லா பலிகளையும் விட சிறந்த பலி, துதி பலி, புகழ்ச்சி பலி, நன்றி பலி என்று சொல்லி நீர் எங்களிடமிருந்து நன்றி பலியை, புகழ்ச்சி பலி எதிர்பார்க்கிறீர் அல்லவா? நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டருடைய திருமுன் வாருங்கள் என்ற உடைய வசனத்தின்படி இதோ நன்றி நிறைந்த இதயத்தோடு உடைய திருமுன் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை நடத்துகின்ற, எங்களை நினைவு கூறுகின்ற, இதோ எங்களுடைய கரம் பிடித்து எங்களை சுமக்கின்ற, எங்களை தாங்குகின்ற, எங்களை தப்பு வைக்கின்ற உடைய மேலான அன்புக்காக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுத்து இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாக்கின்ற உடைய மேலான இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து இந்த உலகத்தின் நாட்களில் செய்யாமல் விட்டது என்ன? நாங்கள் எதிலுமே குறைபடுவில்லைப்பா. ஏதோ சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு எக்குறையும் இராது என்ற அந்த வசனத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளை, உமை தேடுகின்ற பிள்ளைகளை, உமை நாடி வருகிற பிள்ளைகளை, உமை இருக பற்றி பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீர் ஒருபோதும் வெட்கத்திற்கு உள்ளாக்குவதில்லை. நீர் எங்களை நடத்துகின்றீர், நீர் எங்களை சுமக்கின்றீர், நீர் எங்களை தாங்குகின்றீர் அப்பா. உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமை ஆராதிக்கிறோம், 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 வாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய வசனத்துல நாங்கள் வாசிக்கிறது போல, உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும், உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். ஆமாண்டவரே, இதோ உம்முடைய ஊழியர்களாகி உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் மீது உம்முடைய முக ஒளியை வீச செய்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு கற்பித்து தாரும் ஆண்டவரே. இதோ இந்த துன்பத்தின் நாட்களில், இந்த வேதனையின் நாட்களில், இந்த கொள்ளை நோயின் நாட்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எப்படி செபிக்க வேண்டும், நாங்கள் எப்படி உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக தாழ்த்தி எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்றாட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்பித்து தாரும் ஐயா. உடைய திருச்சட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, உம்மை அறிந்து கொள்ள, உடைய வசனத்தின் வல்லமை அறிந்து கொள்ள, இதோ எங்களையே தாழ்த்தி, எங்களையே வெறுமையாக்கி, உமக்கு முன்பாக எங்களையே தாழ்த்தி எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு எங்கள் தேசத்தினுடைய பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு வேண்டி மன்றாட எங்களுக்கு நீ சொல்லித்தாரும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்துல வருகிறோம்ப்பா. ஒரே குடும்பமாக எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு எங்களுடைய தேசத்தின் பாவங்களை, திருச்சபையின் பாவங்களை, உமக்கு எதிராக சகோதர சகோதரிகளுடைய அன்புக்கு எதிராக நாங்கள் செய்து போன பாவங்கள் எல்லாவற்றையும், தனிப்பட்ட பாவங்கள், உம்முடைய அன்புக்கு விரோதமாக, உம்முடைய கட்டளைகளுக்கு விரோதமாக, திருச்சபையின் கட்டளைகளுக்கு விரோதமாக இருதயத்தில் அகங்காரங்களோடு, ஆணவங்களோடு, அப்பா செருக்கோடு இந்த உலகத்தை நோக்கி நான் வாழ்ந்தால் போதும், என் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று சுயநலத்தோடு வாழ்ந்த நேரங்களுக்காக, தருணங்களுக்காக
இருக்கிறீர்களாக. இச்சைகளோடு காமங்களோடு இதோ எங்களுடைய உடல் ஆசைகளை உடல் இச்சைகளை நிறைவு செய்து கொண்டு ஆன்மாவை இழந்து போயின்ற நேரங்களுக்காக நாங்கள் மனமருந்தி மன்னிப்பு கேட்டு உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சமுதாய தீமைகளுக்காக, எங்களுடைய சகோதர சகோதரிகள், உண்மை அறியாதவர்கள், உண்மை தெரியாதவர்கள் தவறி செய்து போன எல்லா பாவங்களுக்காகவும் நாங்கள் மனமருந்தி உம்முடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா ஆண்டவரே. ஆண்டவருடைய கரத்துக்குள்ள உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று உம்முடைய வசனத்தின்படி எங்களையே நாங்கள் தாழ்த்துகிறோம்ப்பா, எங்களையே நாங்கள் வெறுமையாக்குகிறோம், எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இதோ எஸ்தர் புத்தகத்துல நாங்கள் வாசிக்கின்றோமே, எஸ்தர் தன்னுடைய மக்களுக்காக இதோ உம்மிடம் அடைக்கல புகுந்தார், பகட்டான தம் ஆடைகளை கலைந்து விட்டு துயரத்துக்கும் புலம்பலுக்கும் உரிய ஆடைகளை அணிந்து கொண்டு சிறந்த நறுமண பொருட்களுக்கு மாறாக தம் தலை மீது சாம்பலையும் சாணத்தையும் இட்டுக்கொண்டு தம்முடைய உடலை அலங்கோலப்படுத்தி தம் வழக்கமாக ஒப்பனை செய்யும் உடல் உறுப்புகளை எல்லாவற்றையும் தம் அவிழ்த்த கூந்தலால மூடிக்கொண்டு இதோமை நோக்கி மன்றாடுகிறார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்களுடைய மன்னர், ஆதரவற்றெல்லவும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும், ஏனெனில் என் உயிரை பணையம் வைத்துள்ளேன் என்று சொல்லி இதோ தன்னுடைய மக்களுக்காக, தம்முடைய இனத்தவருக்காக தன்னையே தாழ்த்தி அவர் மன்றாடுகிறார். ஆம் ஆண்டவரே, இந்த எஸ்தருடைய ஜெபத்தோடு எங்களுடைய ஜெபத்தையும் நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம்ப்பா. எங்களை நினைவு கூறும் ஆண்டவரே, அந்த துன்ப வேலையில இதோ இந்த துக்கத்தின் நாட்களில, இந்த வேதனையின் நாட்களில ஆண்டவரே, எங்கள் தேசத்தையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் ஒவ்வொரு நாளும் அடிந்து கொண்டிருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் நீர் பார்ப்பீராக. எங்கள் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் நீர் இறங்குவீராக. எங்களுடைய பாவத்திலிருந்து, எங்களுடைய குற்றம் குறைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து, எங்களுக்கு ஒரு பூரண விடுதலையை கொடுத்து அப்பா, மீண்டும் ஆய்கூட எங்கள் தேசத்திற்கு ஒரு புதிய பலனை, ஒரு புதிய சுகத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. மரண ஓலங்கள் போதும் ஐயா, அப்பா எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் ஆண்டவரே. அப்பா மருத்துவரை அடக்கம் செய்ய இடம் இல்லை ஆண்டவரே, மருத்துவமனையில படுக்கை இல்லை, ஆக்சிஜன் பற்றாக்குறை, மருத்துவர்கள் பற்றாக்குறை, மருந்து பற்றாக்குறை, இப்படியாக ஒவ்வொரு நாளும் மறிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்க, உறவுகள் எல்லாவற்றையும் இழந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் மல்க என்னுடைய சகோதர சகோதரிகள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா அப்பா உம்முடைய இரக்கம், உம்முடைய இரக்கம் ஒரே ஒரு விஷயங்கள் தேசத்தை கண் நோக்கி பார்ப்பதாக. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரை, எல்லா சூழ்நிலைகளிலும் மாறும், அசாத்தியமானவைகள் எல்லாம் சாத்தியமாய் மாறும் ஆண்டவரை, சூழ்நிலைகள் மாறும் அப்பா. அப்பா எங்கள் தேசத்துல இதோ மறிப்போர் எண்ணிக்கை குறையும் ஆண்டவரே, மருந்துகள் எல்லாம் மருந்துகள் தட்டுப்பாடுகள், ஆக்சிஜன் தட்டுப்பாடுகள் எல்லாம் மாறும் ஆண்டவரே. நீர் ஒரு விசை கண் நோக்கி பாருமப்பா, நாட்டு தலைவர்கள், நாட்டு தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஞானம் நிறைந்த விதை, ஞானம் நிறைந்த விவேகம் நிறைந்த இதயத்தை அவர்களுக்கு கொடுத்து அப்பா செய்ய வேண்டியவற்றை ஏற்ற நேரத்துல ஏற்ற முறையில செய்து கொடுக்கக்கூடிய, மக்களுடைய உயிரை காக்கக்கூடிய கிருபி அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மருத்துவர்களும் கூட, செவிலியர்களும் கூட ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உயிரை பணையம் வைத்துக் கொண்டு அப்பா மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களையும் கூட நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இரத்த கோட்டைக்குள்ளராக அவர்களை நீர் மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களிலும் கூட ஆண்டவரே இந்த தொற்று நோய் பரவாதவர், அவருடைய குடும்பத்தாரையும் கூட நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் மீது விசுவாசமை, நீரும் உன் வீட்டாரும் மீட்படுவீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களையும், எங்களை சார்ந்தவர்களையும், எங்களுடைய குடும்பத்தாரையும் நீர் மீட்டுக் கொள்ளுங்கப்பா. இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய திருச்சபையை அழிக்காதவாறு உடைய இறக்கம் இந்த பார்வையை நீங்க திருப்புங்கப்பா. எங்களுடைய குருக்கள், எங்களுடைய கண்ணியர்கள் ஒவ்வொரு நாளும் மறித்து கொண்டிருக்கிறார்களப்பா. எத்தனையோ குருக்களை நாங்கள் இழந்து விட்டோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய குருக்கள் மறித்து போனால் ஆண்டவரே, எங்களுடைய குருக்களை நாங்கள் இழந்து விட்டால் எங்களுடைய திருவருட்சாதனங்களை நிறைவேற்றி கொடுக்க எங்களுக்கு யாரு இருப்பார்கள் ஆண்டவரே? உடைய கிருபையும், உடைய இரக்கமும், உடைய பரிசுத்த ரத்த கோட்டையும் எங்களுடைய குருக்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும், எங்களுடைய அருட்சகோதரிகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும், எங்களுடைய திருச்சபை மூடி மறைத்துக் கொள்ளட்டும், எங்களுடைய சகோதர சகோதரிகள் இனியும் அறிக்க கூடாது ஆண்டவரே. எத்தனையோ உயிர்களை நாங்கள் பறிகொடுத்து விட்டோம் ஆண்டவரே, இனியும் கூட ஒருவரும் மறிக்காதவாறு அப்பா உடைய ரத்த கோட்டைக்குள்ளராக நீர் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமாய், உடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ளராக அவர்களை மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் மரண படுக்கையில் இருக்கிறார்களோ, மருத்துவர்களால கைவிடப்பட்ட நிலையில இனிமேல் எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, கடவுள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்கள் கைவிட்டு விட்ட நிலையோடு கூட எத்தனையோ சகோதர சகோதரிகள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய உறவுகள் மீண்டும் வந்து விடுவார்களா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா.
அப்பா அவனுடைய இரக்க மிகுந்த பார்வை, அவருடைய தயை மிகுந்த பார்வை, ஒரு இசைமாய்க்குடன் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக, விடுதலை தருவீராக, சுகத்தை கட்டளையிடுவீராக. ஓ உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே செயலற்று போயிருக்கிற உடல் உள்ளுறுப்புகள், நுரையீரல்கள், கிட்னிகள், ஆண்டவரே ஓட்டம் இல்லாமல் இருக்கிற உடல் உள்ளுறுப்புகள்ல நம்முடைய கல்வாரி தூய ரத்தம் பாய்ந்தோடுவதாக அப்பா. மூச்சு திணறல்களோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் மரணத்தின் விளிம்பில போராடி கொண்டிருக்கிறார்களே, ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என்னென்ன மருத்துவமனைகள்ல ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிறதோ, என்னென்ன மருத்துவமனைகள்ல ஆண்டவரே படுக்கை இல்லையோ, என்னென்ன மருத்துவமனைகள்ல மருந்துகள் போதாத அளவு இல்லையோ, அந்தந்த மருத்துவர்கள் அந்தந்த மருத்துவமனைகள் ஏற்ற நடவடிக்கை செய்து அப்பா அரசின் மூலமாக, அரசு ஒத்துழைப்பின் மூலமாக, நாட்டு தலைவர்கள் மூலமாக தேவையானதை மக்களுடைய நலனுக்காக செய்து முடிக்க தேவையான ஞானம் நிறைந்த இருதயத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா என்னுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறாண்டவர. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய உறவுகளுக்காக கண்ணீரோடு செபித்துக் கொண்டிருக்கிற, பொருளாதார குறைபாடுகளுக்காக தன்னுடைய வறுமை நீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்க, குடும்பத்துல சமாதானம் நிலவ ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் நம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தனித்தனியாக இந்த இரவு நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜப விண்ணப்பத்திற்கும் நீர் பதில் கொடுப்பீராக. நீர் பதில் கொடுக்கிற தெய்வம், நீர் கூக்குரலுக்கு மன்றாட்டுக்கு செவி கொடுக்கிற தெய்வம் என்று நம்பி உடைய பாதத்தை நாங்கள் இறுக பற்றி பிடிக்கிறோம்ப்பா. நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜபமும் வீண் போகாது. இதோ நீர் எங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்து உம்முடைய மகிமையை, உம்முடைய மாட்சியை நீர் வெளிப்படுத்துவீர் என்று நாங்கள் உறுதியாய் விசுவாசித்து உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் அப்பா உம்முடைய நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்தரித்து கொண்டு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுங்கப்பா. உங்க மடியில நாங்கள் படுத்து உறங்கணும். எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பயங்கள், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று சொல்லி இருக்கிற அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவர. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க. மீண்டுமாய் அதிகாலை வேலையில ஒரு புதிய ஆற்றல் பெற்றவர்களாக, புதிய பலன் பெற்றவர்களாக உங்க கூட சேர்ந்து நடக்க எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்துல வென்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். அருணறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏண்டிக் கொள்ளும், அமேன். இசுக்கே புகழ், இசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.